வரதட்சணை மரணம் இந்த சட்ட பிரிவோடு இரண்டு விஷயங்களை வேறு சட்ட பிரிவோடு நாம் தொடர்புபடுத்தி பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இதுல முதலாவது விஷயம் இந்திய சாட்சியல் சட்டம் பிரிவு 113B, அதோடு தௌரி வரதட்சணை என்றால் என்ன என்பதை வரதட்சணை தடை சட்டம் 1961 பிரிவு 2 என்ன பொருள் சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த பொருளின்படி பொருள் கொள்ள வேண்டும் அப்படின்னு பார்த்தோம். செக்ஷன் 2 டவுரி பிராகிபூஷன் ஆக்ட் 1961 என்ன சொல்லியிருக்காங்களோ அதே சேம் மீனிங் தான் டவுரி என்பதற்கு பொருள் கொள்ள வேண்டும் அப்படின்னு பார்த்தோம். ஏன்னா ஐபிசியில டவுரிக்கான டெஃபினேஷன் இல்லை, அதை வரதட்சணை தடை சட்டத்தில் பார்க்கணும். இப்போ இன்னொரு விஷயம் சொன்னதுல இந்திய சாட்சியல் சட்டம் செக்ஷன் 304B டவுரி டெத் என்றால் இந்திய சாட்சியல் சட்டம் 113B அந்த 113B-ஓட தான் சேர்த்து பார்க்க வேண்டும். 113B என்ன சொல்கிறது என்று நம்ம லாஸ்ட் இதில் நம்ம பார்க்கல, இப்போ அதை கொஞ்சம் எலாபரேட்டா பார்ப்போம். அப்பதான் நம்ம 304B செக்ஷனை முழுமையாக நாம் தெரிந்து கொண்டதாக அர்த்தம். பிரிவு 113B இந்திய சாட்சியல் சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு பெண் வரதட்சணை சாவு அதாவது டவுரி டெத் அடைந்திருக்கிறார் என்றால் நீதிமன்றம் எப்போது அனுமானிக்க வேண்டும் அதுதான் சொல்லுது. ஷல் பிரசியூம் இங்க இந்த செக்ஷன்ல யூஸ் பண்ணிட்டு இருக்க வார்த்தை அனுமானித்தே ஆக வேண்டும். ஷல் பிரசியூம் செக்ஷன் 113B இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் என்ன சொல்லுதுன்னா, ஒரு பெண் இறக்கிறாள், அவர் தனது இறப்புக்கு முன் அதுவும் மிக கொஞ்ச காலத்தில் soon before her death அந்த பெண் கொடுமைப்படுத்தப்பட்டிருக்கிறாள் அல்லது தொல்லைப்படுத்தப்பட்டிருக்கிறாள் cruelty ஆர் ஹராஸ்மெண்ட், அந்த கொடுமை அல்லது தொல்லை எது தொடர்பாக என்றால் வரதட்சணை தொடர்பாக இருந்திருக்க வேண்டும். இப்போ அந்த வழக்குல அந்த பெண் இறந்ததற்கான காரணம் இந்த குரூயல்டி கொடுமை அல்லது தொல்லை படுத்தப்பட்டதால் தான் அவள் மரணம் அடைந்தாள் என்றால் அது வரதட்சணை மரணம் என்று நீதிமன்றம் ஷல் பிரசியூம் அனுமானிக்க வேண்டும். இதுதான் செக்ஷன் 113B சொல்லுது. சோ இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்க 304B பாத்தீங்கன்னா வரதட்சணை மரணம் பத்தி பாக்குறோம். சோ இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு பெண் வரதட்சணை மரணத்தால் இறந்திருந்தால் நீதிமன்றம் அவள் அந்த அவள் பெண்ணாக இருந்து அவளுடைய கணவனால் அல்லது அவள் உறவினர்களால் குரூயல்டி கொடுமை அல்லது ஹராஸ் பண்ணப்பட்டிருந்தால் அந்த ஹராஸ்மெண்ட்டும் குரூயல்டியும் வரதட்சணை தொடர்பாக இருந்திருந்தால் அது வரதட்சணை மரணம் என்று நீதிமன்றம் அனுமானிக்க வேண்டும். ஷல் பிரசியூம். இப்போ சுருக்கமா என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா, கலோக்கியலா பார்த்தோம்னா வரதட்சணை கேட்டு ஒரு பெண்ணை கொடுமை அல்லது தொல்லைப்படுத்தப்பட்டு இருந்தால் அதுவும் அந்த பெண் மரணம் அடைவதற்கு முன்னால் நிகழ்த்தப்பட்டிருந்தால் அந்த வரதட்சணை மரணத்தை ஏற்படுத்தியிருக்கிறார் என்று யாரு, அந்த கொடுமை செய்தவர் தான் அந்த வரதட்சணை மரணத்தை ஏற்படுத்தினார் என்று நீதிமன்றம் அனுமானிக்க வேண்டும். இந்த சட்டப்பிரிவு பார்த்தீங்கன்னா 113B இந்திய சாட்சியல் சட்டம் 19/11/1986 முதல் செயல்பாட்டிற்கு வந்தது, சேர்க்கப்பட்டு செயல்பாட்டிற்கு வந்தது. 19
பதினொன்று 1986 முதல் சேர்க்கப்பட்டு செயல்பாட்டிற்கு வந்தது. 19 11 1986 சேர்க்கப்பட்டிருந்தாலும் இந்த சட்டப்பிரிவு அதற்கு முன் இந்த சட்டப்பிரிவு சேர்க்கப்படுவதற்கு முன் நிகழ்த்தப்பட்ட டௌரிட்டத்துக்கும் இது பொருந்தும். இதுக்கு ரெட்ராஸ்பெக்டிவ் எஃபெக்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ 304B 311 130B மிங்கிள் பண்ணி இப்போ ஒரு டவுரி டெத் நடந்திருக்கிறதா ஒரு வழக்கு வரும் பொழுது அங்கே ப்ராசிக்யூஷன் என்னென்ன விஷயத்தை ப்ரூவ் பண்ணணும், இந்த ஷல் பிரசியூம் என்று 113B இருந்தால் கூட கோர்ட் உடனே அதை ஷல் பிரசியூமா எடுத்துக்க முடியுமா, எப்பல இருந்து எடுத்துக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு சில விஷயங்களை ப்ராசிக்யூஷன் ப்ரூவ் பண்ணதுக்கு பிறகுதான் அந்த நீதிமன்றம் வரதட்சணை மரணம் ஏற்பட்டதாக அனுமானிக்க வேண்டும். என்னென்ன விஷயம், 304B சொன்னதுதான், திருமண அந்த இறந்து போன பெண் ஒரு திருமணமான பெண்ணாக இருக்க வேண்டும், அதுவும் திருமணமாகி 7 ஆண்டுகளுக்குள்ளாக இயற்கையான முறையில் இல்லாமல் சந்தேக மரணம் அடைந்திருக்க வேண்டும். 304B வர மாதிரி அது எப்படி இருந்திருக்கணும், இயற்கைக்கு மாறாக உடற்காயத்தினாலோ அல்லது தீப்பு புண்களினாலோ அந்த பெண் இறந்திருந்தால், எப்போ இறந்திருந்தா அந்த அந்த 7 வருஷத்துக்கு ஆண்டுக்குள் திருமணமாகி அந்த மரணம் நடப்பதற்கு கொஞ்ச காலத்திற்கு முன், soon before her death, அந்த பெண்ணின் கணவர் அல்லது உறவினர் அந்த பெண்ணை வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்தி இருந்தால் அல்லது தொல்லைப்படுத்தி செய்திருந்தால் க்ரூயல்டி ஆர் ஹராஸ்மெண்ட், அதற்கு பெயர்தான் வரதட்சணை மரணம் என்று 304B சொல்லுது. ப்ராசிக்யூஷன்ல இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ப்ரூவ் பண்ணிருக்கணும். அதுக்கு அப்புறம்தான் கோர்ட் செல் பிரசியூம் என்ன, நீதிமன்றம் அந்த இறந்து போன நபர் டௌரி டெத்தால் தான் இறந்து போனார் என்று அனுமானிக்க வேண்டும். இது தொடர்பாக நாம் ஏற்கனவே பல தீர்ப்புகளை பார்த்தோம். இருந்தாலும் 113B தொடர்பான சில வழக்குகளையும் நம்ம பார்த்துட்டோம்னா ரெண்டையும் மிங்கிள் பண்ணி நம்ம புரிஞ்சு கொள்வதற்கும் கேஸ் நடத்துறதுக்கும் ரொம்ப சுலபமா இருக்கும். ஏற்கனவே சொன்ன மாதிரி 113B இந்தியன் எவிடன்ஸ் ஆக்டுக்கு ரெட்ராஸ்பெக்டிவ் எஃபெக்ட் உண்டு. ஒரு சட்டம் எந்த நாளில் செயல்பாட்டிற்கு வருகிறதோ அந்த நாளுக்கு முன்னால் இருந்து அது செயல்பாட்டிற்கு வரும் என்று சொன்னால் அது ரெட்ராஸ்பெக்டிவ் எஃபெக்ட். பொதுவாக சிவில் லா ரெட்ராஸ்பெக்டிவ் எஃபெக்ட் கொடுக்கலாம், ஆனா கிரிமினல் சட்டத்திற்கு ரெட்ராஸ்பெக்டிவ் எஃபெக்ட் கொடுக்க முடியாது. அப்போ அதுக்கு பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா ப்ராஸ்பெக்டிவ் எஃபெக்ட் என்றால் ஒரு சட்டம் இன்று, அதாவது 22/7/2021 அன்று செயல்பாட்டிற்கு வருகிறது என்றால் இந்த தேதிக்கு பிறகுதான் அது செயல்பாட்டுக்கு வரும், அது குற்றமாகும். எக்ஸாம்பிளா இன்னையிலேருந்து ஒரு செயல் குற்றம் என்று சொல்றாங்க, வந்து வண்டி டூ வீலர் ஓட்டும்போது, எக்ஸாம்பிளா சொல்றேன் இது கற்பனைக்காக, வண்டி ஓட்டும் பொழுது கண்ணாடி போட்டுருந்தா கூலிங் கிளாஸ் போட்டுட்டு வண்டி ஓட்டினா குற்றம், மோட்டர் வெஹிக்கிள் ஆக்டில் குற்றம் சொல்லி ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்து இன்னைக்கு அது செயல்பாட்டிற்கு வந்தால் அது நேற்று போட்டுட்டு போனவங்களெல்லாம் குற்றவாளியாக ஆக்க முடியாது, அவங்க மேலே ஃபைன் போட முடியாது, இன்றிலிருந்து நாளைகளிலிருந்து தான் அது குற்றமாக அது பாவிக்கப்படும். அதுக்கு தான் ப்ராஸ்பெக்டிவ் எஃபெக்ட். இப்போ நான் ஏன் இந்த 304B அந்த கண்டினியூ பண்றேன் அப்படின்னு சொன்னா, ரீசெண்டா 2021 இப்போ ஒரு தீர்ப்பு வந்திருக்கு சுப்ரீம் கோர்ட்ல,
ஆனரபிள் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா ரமணன் அவர்கள் கொடுத்த ஒரு தீர்ப்பு. இந்த தீர்ப்பை வந்து எனக்கு சொன்னது என்னோட ஃப்ரெண்டு மிஸ்டர் மணிகண்டன், மன்னார்குடி மணிகண்டன் சார் தான் இதை எனக்கு வந்து ஞாபகப்படுத்தினாங்க. அதனால்தான் நான் டைம் இருக்குங்கிறதுனால இதையும் அதையும் சேர்த்து பார்க்கணும் அப்படிங்கிற முனைப்போட இப்போ அந்த விஷயங்களை சொல்லிட்டு இருக்கேன். இப்போ 113B சில வழக்குகளை பார்ப்போம். சூன் பிஃபோர் ஹர் டெத், நான் ஏற்கனவே நடத்தும் போது சொல்லியிருந்தேன். அது மட்டும் இல்லாமல் ஒரு நண்பர் கூட கேட்டிருந்தாங்க, சார் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, வந்து 15 days அந்த சூன் பிஃபோர் ஹர் டெத் அப்படிங்கிறது வந்து 15 நாள்னு ஒரு கேஸில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதற்கு வாய்ப்பே இல்லை. ஒவ்வொரு வழக்கை பொறுத்தும் இந்த சூன் பிஃபோர் ஹர் டெத் என்பது அந்த வழக்கின் சூழ்நிலையை பொறுத்து தான் அது தீர்மானிக்கப்படும். அது தொடர்பாக தான் இந்த ஜட்ஜ்மெண்ட்டும் கூட. இப்போ எது மாதிரியான சூழ்நிலையில் பிரிவு 113B பயன்படுத்தலாம் என்பதை பற்றி 2020 வந்த ஒரு தீர்ப்பு. காஷ்மீரா தேவி வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் உத்தரகாண்ட், காஷ்மீரா தேவி வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் உத்தரகாண்ட், எந்த சூழ்நிலையில் 113B கீழ ஷெல் ப்ரிசியூம் எடுக்கிறது? இதை சொன்ன வழக்கு தான் காஷ்மீரா தேவி வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் உத்தரகாண்ட் 2020 வால்யூம் 1 கிரைம்ஸ் 144 பேஜ் 144 சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட். இன்னைக்கு பார்க்க போற தீர்ப்போடு ஒட்டி வரக்கூடிய இதே இன்னொரு தீர்ப்பு பாருங்க. த சூன் பிஃபோர் ஹர் டெத், சூன் பிஃபோர் ஹர் டெத் என்றால் என்னன்னு இந்த வழக்குல இது இதற்கு போல் அதுக்கு வந்து அந்த வார்த்தைக்கான பொருள் என்ன கொள்வது அப்படின்னு சொல்றாங்க. இந்த 113B 304B சூன் பிஃபோர் ஹர் டெத் என்று சொல்லப்பட்டுள்ள வார்த்தைக்கான பொருள் அந்த மரணத்திற்கும் வரதட்சணை கேட்டு கொடுமை செய்ததற்குமான கால நெருக்க நிலை இருந்திருக்க வேண்டும் என்று சொல்றாங்க. இங்கே கால நெருக்கம் இருக்க வேண்டும் என்று சொல்லதனால் இதுக்கு என்ன மீனிங் நம்ம இப்படி இன்டர்பிரேட் பண்ணக்கூடாது. அதாவது அந்த பொண்ணு சாகரத்துக்கு முன்னாடி கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி நடந்திருக்கணும் என்று அதை பொருள் கொள்ளக்கூடாது. இதுதான் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்ல சொல்றாங்க. அப்துல் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கேரளா, KUNHI, அதை எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்றதுன்னு தெரியல, குன்ஹி அப்துல் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கேரளா, KUNHI அப்துல்லா வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கேரளா, AIR 2004 சுப்ரீம் கோர்ட் SC 1731. இந்த கேஸ்ல சூன் பிஃபோர் ஹர் டெத் அப்படின்ற வார்த்தைக்கு என்ன பொருள் எப்படி கொள்வது? இந்த நான் பின்னாடி வர ஒரு அத்தாரிட்டியை சொல்லிட்டு ரீசெண்டாக வந்த அத்தாரிட்டியோட இந்த விஷயத்த சொல்றேன். இப்போ கரண்ட்ல அவங்க நம்மளோட சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா ஒரு ஜட்மெண்ட்ல சொல்லியிருக்காரு. அது ரிப்போர்ட் ஆகல, அதுக்கு இதுல கானூன்லேருந்து எடுத்தது, ரிப்போர்ட் ஆயிருக்கா என்னன்னு எனக்கு தெரியல. அதுதான் அது பழைய தியரி தான், இதுலயுமே அதை தான் சொல்றாங்க. அந்த பெண் மரணத்திற்கான காரணம் வரதட்சணை கொடுமை அல்லது தொல்லை கொடுத்ததாக இருக்கணும். இதுதான் இதோட பேஸ். அவங்க சொல்ல வர விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இதுதான். கோர்ட் என்ன மீன் பண்ணுதுன்னா அந்த மரணத்திற்கான காரணம், அந்த பெண் மரணத்திற்கான காரணம் அந்த பெண்ணுக்கு கொடுக்கப்பட்ட தொல்லை கொடுமை, அதுவும் தொடர்புடையதாக இருக்கணும். அதுக்கான வார்த்தை அந்த ஜட்மெண்ட்ல யூஸ் பண்ணிருக்காங்க. அதை பார்க்கும்பொழுது நம்ம பார்க்கலாம், அப்ப நமக்கு ஈஸியா கொஞ்சம் புரியும். இமீடியட்லி பிஃபோர் அப்படின்னு சொல்லி 2007 எல்லாம் சொல்லியிருக்காங்க. நான் லாஸ்ட் கிளாஸ் சொல்லும்போது கூட அப்படிதான் சொன்னேன், இமீடியட்லி பிஃபோர் அப்படின்னு பொருள்படுத்திக்க கூடாது இப்போ இருக்கிற கரண்ட் ஜட்மெண்ட் படி. அதே போல இந்த
ஷல் ப்ரிசம்ஷன் இருக்கு பாருங்க, ஷல் ப்ரிசியூம் ஆக இருந்தால் கூட 113B 113B ஷல் ப்ரிசியூமா இருந்தா கூட அது ரிபட்டபிள். ரிபட்டபிள் என்றால் மறுத்தளிக்க முடிந்தது, இர்ரிபட்டபிள் என்றால் மறுத்தளிக்க முடியாது. ஒன்னு ப்ரிசியூம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி இந்திய சாட்சியல் சட்டத்தில் ஒரு விஷயம் சொல்லப்பட்டு இருந்தால் அதை மறுத்து சாட்சியமிட முடியாது, அதான் இர்ரிபட்டபிள். இந்த 113B வந்து ரிபட்டபிள் தான் அப்படின்னு சொன்ன வழக்கு ஸ்டேட் வெர்சஸ் மஞ்சுநாத், ஸ்டேட் வெர்சஸ் மஞ்சுநாத் 2003 SEC கிரிமினல் பேஜ் நம்பர் 467. 2015ல வந்த இன்னொரு கேஸ் இதே ஆஸ்பெக்ட் தான், இது வந்து ரிபட்டபிள் ப்ரிசம்ஷன் தான் அப்படின்னு சொன்ன கேஸ். வி கே மிஸ்ரா அண்ட் அனதர், வி கே மிஸ்ரா அண்ட் அனதர் versus state 2015 SAR criminal page number 1008. இந்த செக்ஷன்ல இருந்து நம்ம புரிஞ்சுக்கொள்ளக்கூடிய விஷயங்கள், அத்தாரிட்டில இருந்து என்ன புரிஞ்சுக்கணும்னா, ஒரு ஃபர்ஸ்ட் ஷல் ப்ரெசியூமாக இருந்தால் கூட அது டவுரி டெத்து தான் அப்படின்னு அனுமானிக்கணும்னு கோர்ட் எப்ப முடிவுக்கு வர வேண்டும் என்றால், முதல்ல ப்ராசிக்யூஷன் இந்த இப்ப நான் சொல்லக்கூடிய 5 விஷயங்களை ப்ரூவ் செய்யணும், ப்ரூவ் பண்ணணும். அந்த அதுக்கான எவிடன்ஸ் இருந்தா மட்டும்தான் இங்கே ஷல் ப்ரிசியூம் அது வந்து வரதட்சணை மரணமாக கோர்ட் வந்து ப்ரிசியூம் பண்ண முடியும். என்னென்ன ஏற்கனவே சொன்னதுதான், சாரி ஃபார் மை ரிப்பிட்டேஷன், திரும்பி திரும்பி சொல்றதுக்கு மன்னிக்கணும். திருமணமான ஒரு பெண் திருமணம் நடந்து 7 ஆண்டுகளுக்குள்ளாக சந்தேக மரணம் அடைந்திருந்தால், அந்த மரணம் நடப்பதற்கு கொஞ்ச காலத்திற்கு முன் அந்த பெண்ணின் கணவர் அல்லது உறவினர் அந்த பெண்ணை வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்தி இருந்தால் அல்லது தொல்லை செய்திருந்தால் அது வரதட்சணை மரணம் ஆகும். இதெல்லாம் ப்ரூவ் பண்ணியிருந்தா, இந்த 5 விஷயத்தை ப்ராசிக்யூஷன் ப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறம் தான் கோர்ட் செல் ப்ரிசியூம் பண்ண முடியும். என்னன்னு, அது வரதட்சணை மரணம் என்று. இப்போ 113B முடிச்சிட்டோம். அந்த லேட்டஸ்டா வந்த ஜட்ஜ்மெண்ட், அந்த ஜட்ஜ்மெண்ட் பேர் வந்து SAT நேம், SAT BIR சத்பீர் சிங், SAT BIR சிங் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ஹரியானா. சத்பீர் சிங் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ஹரியானா. ஜட்ஜ்மெண்ட் டேட் பார்த்தீங்கன்னா 28 May 2021. ஆனரபிள் Chief Justice of India N.V. ரமணா அவங்க கொடுத்த இந்த தீர்ப்பு. இந்த தீர்ப்புல கன்க்ளூஷன் மட்டும் போலாம், ஃபேக்ட்க்குள்ள வேண்டாம் நீங்க அதை பாருங்க, ஏன்னா டைம் ஏற்கனவே ரொம்ப போயிட்டே இருக்கு. இந்த தீர்ப்புல கன்க்ளூஷன்ல சொல்றாங்க, இந்த சூன் பிஃபோர் ஹர் டெத், அதுக்காக தான் நான் இந்த சொல்றேன். இதுல லார்ட்ஷிப் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தா, த பிரேசஸ் சூன் பிஃபோர் ஆஸ் அப்பியரிங் இன் செக்ஷன் 304BIPC, அதாவது இந்திய தண்டனை சட்டம் பிரிவு 304B சொல்லப்பட்டுள்ள சூன் பிஃபோர் என்கின்ற வார்த்தைக்கு கேனாட் பி கான்ஸ்டிடியூட் மீன், அதாவது இமீடியட்லி பிஃபோர் என்று அர்த்தப்படுத்தி கொள்ளக்கூடாது. இதை தான் சொல்றாங்க. அதோடு மட்டும் இல்லை, அப்போ இமீடியட்லி பிஃபோர்
என்று சொல்லாம பொருள் கொள்ளாம என்ன பண்ணணும் அப்படிங்கறத சொல்றாங்க. The prosecution must, அதாவது proximity and live link between the dowry death and the cruelty or harassment of dowry in the soon before her death என்பதை proximity and live link இருக்கணும். ரெண்டு விஷயத்துக்குள்ள லைவ் லிங்க், தொடர்பு இருக்கணும், உயிருள்ள தொடர்பு இருக்கணும். என்ன டௌரி டெத்துக்கும் க்ரூயல்டி ஆர் ஹராஸ்மெண்ட் ஃபார் டௌரி, அந்த டௌரி டெத்துக்கும் அந்த பெண் வரதட்சணை கேட்டு கொடுமை செய்யப்பட்டால் அல்லது தொல்லை செய்யப்பட்டால், வரதட்சணை கேட்டு தொல்லை செய்யப்பட்டால் என்கின்ற இந்த இரண்டு விஷயங்களுக்கு இடையே இங்கே காலத்தை குறிக்கவில்லை. சூன் பிஃபோர் ஹர் டெத் என்பது காலத்தை குறிக்கல, அததான் இந்த ஜட்ஜ்மெண்ட்ல சொல்றாங்க. இங்க என்ன இருக்குன்னு ஒரு டெஸ்ட கோர்ட் அப்ளை பண்ணணும். என்ன, அந்த நபர் இறந்து போனதற்கும் அந்த பெண் இறந்து போனதற்கும் அந்த பெண் வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்தப்பட்டு அல்லது தொல்லை செய்யப்பட்டதற்கும் இடையே ஒரு லைவ் லிங்க், அதாவது உயிருள்ள தொடர்பு, அந்த தொடர்பு வந்து அற்று போயிருந்தாலோ அல்லது செற்று போயிருந்தாலோ அது வராது. எக்ஸாம்பிளா பாத்தீங்கன்னா, ஒரு 5 மாசம் ஆன ஒரு பெண் கல்யாணம் ஆகி ஒரு 5 மாசத்திலே வரதட்சணை கேட்டு கொடுமை செய்யப்பட்டு ரொம்ப வேதனையோட அவங்க அம்மா அப்பா வீட்டுக்கு போயிடுறாங்க. அந்த பெண் தினமும் இந்த நம்ம கல்யாணம் ஆகி நம்ம புருஷன் கூட வாழ முடியலையே, நம்ம வீட்டுல வரதட்சணை கொடுக்கல அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து ஒரு வாழா வெட்டி ஆயிட்டோம் அப்படின்னு வேதனைப்பட்டுட்டே இருக்கா. வீட்டு கணவன் வீட்டில் இருந்து வந்து குரூயல்டி அவங்க பண்ணது முடிஞ்சு கூட அந்த பெண் இறக்கும் வரை இதே மனநிலையில இருந்து வேதனை அடைந்து இறந்து விட்டா அப்படிங்கும் போதுதான் அதை தான் இங்க காயின் பண்றாங்க. லைவ் லிங்க் பிட்வீன் டெத் அண்ட் க்ரூயல்டி ஹராஸ்மெண்ட் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் இங்க இன்டர்பிரிட்டேஷன் கொடுக்குறாங்க. ஸோ த சூன் பிஃபோர் ஹர் டெத் என்பது இமீடியட்லி பிஃபோர் என்று அர்த்தப்படுத்தி கொள்ளக்கூடாது. நம்ம லாஸ்ட் செஷன்ல குவஸ்டின் செஷன்ல கூட இதை தான் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணோம். அப்போ வந்து நான் சொன்ன விஷயம் அது வந்து அதில் வந்து கிளாரிட்டி இல்லாமல் சொல்லிட்டேன். இப்போ இந்த தீர்ப்பின் மூலியமாக தற்பொழுது இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலை சட்டம் இதை தான் சொல்லுது. நான் ஏற்கனவே லாஸ்ட் செஷன்ல ஒரு கேஸ் சொல்லியிருந்தேன் பாருங்களேன், இன்கிரீடியன்ஸ் ஆஃப் 304B அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன். இன்றி பிரீத்பால் சிங் அப்படின்ற ஒரு வழக்கு சொல்லியிருந்தேன், 2020 வால்யூம் 2 மெட்ராஸ் வீக்லி நோட்ஸ் கிரிமினல், 2020 வால்யூம் 2 மெட்ராஸ் வீக்லி நோட்ஸ் கிரிமினல் பேஜ் நம்பர் 554. இன்றி பிரீத்பால் சிங் இந்த கேஸ்ல கூட பேரா நம்பர் 29ல இதே மீனிங்கை தான் கொஞ்சம் அந்த பொருள் போடுற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சச் க்ரூயல்டி ஆர் ஹராஸ்மெண்ட் இஸ் சோர்ஸ் டு ஹாவ் பீன் மீட்டட் அவுட் டு த உமன் சூன் பிஃபோர் ஹர் டெத். இங்கே சூன் பிஃபோர் டெத்துங்கிறது காலத்தை குறிக்கவில்லை, அந்த கொடுமை நிகழ்த்தப்பட்டதற்கும் அந்த பெண் இறந்து போறதுக்குமான தொடர்பு இருக்கணும், அது வரைக்கும் அந்த தொடர்பு இருந்துச்சாவே அது டௌரி டெத் என்று தீர்மானிக்கணும் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்காங்க. இப்போ ஓரளவுக்கு நம்ம 304B கரண்ட் பொசிஷன் ஆஃப் லா முதற்கொண்டு நம்ம பார்த்துட்டோம். அடுத்தது நம்ம பார்க்க வேண்டிய செக்ஷன் 305. அடுத்த செக்ஷன் நம்ம 305 போறோம், அபேட்மெண்ட் ஆஃப் சூசைட் ஆஃப் சைல்ட் ஆர் இன்சான் பர்சன். 305 குழந்தை அல்லது
மன வளர்ச்சி குழந்தை அல்லது பித்த நிலையில் உள்ளவர்களை மனநலம் பாதிக்கப்பட்ட நபர்கள் எதிராக பாதிக்கப்பட்ட நபர்கள் தற்கொலை செய்துவதற்கு உடந்தையாக இருத்தல் குற்றம். இதுதான் இதோட டைட்டில். சாப்டருக்கு உள்ள பெயர் ஹெட்டிங், ஒவ்வொரு செக்ஷனுக்கும் உள்ள பெயர் வந்து டைட்டில் அப்படின்னு சொல்லணும். இந்த செக்ஷன் 305 டைட்டில் குழந்தை அல்லது பித்த நிலையில் உள்ளவர்களை தற்கொலை செய்து கொள்வதற்கு உடந்தையாக இருத்தல் என்றால் என்ன அப்படின்னு பார்க்க போறோம். இங்கே இதுல 5 பாயிண்ட் இருக்கு. இந்த 5 பாயிண்டோ நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா அதான் இந்த செக்ஷன் 305. என்னென்ன? 18 வயதுக்கு கீழ் இருக்கக்கூடிய ஒரு நபர் அல்லது பித்த நிலையில் உள்ள ஒரு நபர், இன்சான் பர்சன், பித்த நிலையில் உள்ளவர் அல்லது சித்த பிரமை பிடித்தவர், தமிழ்ல சித்த பிரமை பிடித்தவர், டெலிரியஸ் பர்சன் அப்படின்னா ஒரு இல்லாத ஒரு விஷயத்தை இருப்பதாக கற்பனை செய்து கொள்ளக்கூடிய ஒரு நபர். 4, இடியட் முட்டாள். 5, குடிபோதையில் இருக்கும் எவரையும், இன்டாக்சிகேட் பர்சன். இந்த 5 நபர்களை தற்கொலை செய்து கொள்ள உடந்தையாக இருந்தால் அது 305 கீழே குற்றமாகும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த 5 நபர்களை அவங்க சூசைட் பண்ணிக்கிறதுக்கு உடந்தையாக இருக்கு. 305ல யாருடைய சூசைடு, 5 நபர்களுக்கு தற்கொலை செய்ய தூண்டினால் அது குற்றம். இதுதான் 305 சொல்லுது. ஒரு கால் வந்து கட் ஆயிடுச்சு, நான் பார்க்க மாட்டேன். 5 பேர் யார் யார் பாருங்கன்னா, 18 வயசுக்கு கீழே இருக்கக்கூடிய நபர். 2, பித்த நிலையினர், அதாவது இன்சான் பர்சன். 3, சித்தபிரமை பிடித்தவர், டெலிரியஸ் பர்சன், சித்தபிரமை பிடித்தவர், இல்லாதத இருக்கிறதா நினைத்து கொள்ளக்கூடிய நபர், அறிவிலி அல்லது இடியட் முட்டாள் வந்து 4வது வகை. 5வது வந்து பார்த்தீங்கன்னா இன்டாக்சிகேஷன் பர்சன், குடிபோதையில் இருக்கக்கூடிய நபர். தற்கொலை செய்து கொள்ள இந்த 5 நபர்களுக்கும் உடந்தையாக இருந்தால் அது 305 கீழே குற்றமாகும். இதற்கான தண்டனை மரண தண்டனை வரை கொடுக்கலாம். 305ல அவ்வளவு ஒரு முக்கியமான ஒரு செக்ஷன். 305ல மரண தண்டனை கொடுக்கலாம் அல்லது ஆயுள் கால சிறை தண்டனை கொடுக்கலாம் அல்லது 10 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை, அதோடு சேர்த்து அன்டிஃபைன்ட். இந்த குற்றம் மரண தண்டனை அல்லது ஆயுள் தண்டனை அல்லது 10 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை, அதோடு அபராதமும் சேர்த்து கொடுக்கலாம். இது வந்து ட்ரைபிள் பை செஷன்ஸ் கோர்ட், நான் காம்பவுண்டபிள், நான் பெயிலபிள், காக்னிசபிள் அஃபன்ஸ். 305 முடிஞ்சிச்சு. இப்போ 306 பார்க்கலாம். இதுவும் நம்மளோட கேஸ் அதோட ப்ராக்டிஸ் பண்ற அட்வொகேட்டுக்கும் அதோடு இந்த போட்டி தேர்வுக்காக தயார் செய்வர்களுக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு செக்ஷன். 306 என்ன அப்படின்னு அபேட்மெண்ட் ஆஃப் சூசைட், தற்கொலை செய்து கொள்ள உடந்தையாக இருத்தல். ஏற்கனவே நம்ம பார்த்தது பார்த்தீங்கன்னா, குழந்தை அல்லது இன்சான் பர்சனை தற்கொலைக்கு செய்தால் அதற்கு என்ன தண்டனை, அது குற்றம், அதற்கான தண்டனை என்னன்னு பார்த்தோம். இங்க 306 வந்து தற்கொலைக்கு உடந்தையாக இருக்கு. ஒரு நபர் தற்கொலை செய்வதற்கு உடந்தையாக இருந்தால், இங்கே உடந்தையாக இருத்தல் என்பது தூண்டுதல். 3 விஷயம் வேணும் அபேட்மெண்ட்டுக்கு. அது வந்து 107ல பார்த்துருப்போம். அதே விஷயங்கள் தான், இந்த அபேட்மெண்ட் பண்ணால் என்ன குற்றம், அதாவது ஒரு நபர் இறந்து போவதற்கு உடந்தையாக இருந்தால்
அதற்கான தண்டனை என்ன? இங்க ஐ சிஐஏ அப்படின்னு சொல்லியிருக்கேன். 107 அபேட்மெண்ட்டுக்கு மூணு விஷயம் இருக்கும். ஒன்னு கான்ஸ்பைரசி, சி சி மீன் கான்ஸ்பைரசி, ஐ மீன்ஸ் இன்ஸ்டிகேட்டிங், ஏ மீன்ஸ் எய்டிங். இந்த மூணும் இருந்தால் தான், மூணில் ஏதாவது ஒன்று இருந்தால் அது அபேட்மெண்ட் ஆகும். அந்த 107 பார்க்கும்போது விரிவாக பார்க்கலாம். இங்க 306 உடன் இணைத்து பார்க்க வேண்டிய இன்னொரு செக்ஷன் என்ன? இதுவும் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட்ல இருந்தா, செக்ஷன் 113A. செக்ஷன் 113A இந்த 306 உடன் இணைத்து பார்க்க வேண்டும். இங்கேயும் பிரிசம்ஷன் தான். என்ன எவிடன்ஸ் ஆக்ட் என்ன சொல்லுது? இங்கே தற்கொலைக்கு ஒருவர் குழந்தையாக இருந்தார் என்பதை மே பிரிசியூம், மே பிரிசியூம் என்று சொல்கிறது. 113A என்ன சொல்றதுன்னு ஒரு ஷார்ட்டா பார்த்துருவோம். ஒரு திருமணமான பெண்ணை தற்கொலை செய்து கொள்ள தூண்டுதல், அபேட்மெண்ட் ஆஃப் சூசைட் ஃபார் எ மேரிட் உமன். பிரிசம்ஷன் ஆஸ் டு அபேட்மெண்ட், பிரிசம்ஷன் ஆஸ் டு அபேட்மெண்ட் ஆஃப் சூசைட் பை எ மேரிட் உமன். இங்க என்னென்ன இருக்கணும்? இந்த ஒரு கோர்ட் மே பிரிசியூம் தாங்க. மே பிரிசியூம் பண்றதுக்கு என்னென்ன இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பெண் தற்கொலை செய்து செய்திருக்கிறாள், அவளுடைய தற்கொலை செய்து கொள்ள அவளது கணவன் அல்லது கணவனின் உறவினர்களோ தூண்டியதாக நீதிமன்றம் எப்போது அனுமானிக்கலாம்? இந்த கோர்ட் மே பிரிசியூம் எப்ப அப்படின்னு பார்த்தா, திருமணம் நடந்து 7 ஆண்டுகளுக்குள்ளாக அந்த பெண் தற்கொலை செய்து இறந்திருக்க வேண்டும். மேலும் அவளோட அந்த அந்த பெண்ணுடைய கணவன் அல்லது கணவனின் உறவினர்கள் பெண்ணை கொடுமைப்படுத்தியிருக்க வேண்டும். இங்கே இந்த கொடுமைப்படுத்தியிருக்கிறது என்பது அந்த கேஸினுடைய சூழ்நிலைகளை கருத்தில் கொள்ளணும். ஹேவிங் ரிகார்ட் to all the other circumstances of the case. அதையும் பார்க்கணும். இங்க கோர்ட் மே பிரிசியூம் சொல்லிருக்கோம். என்னத்தை பிரிசியூம் பண்ணிக்கணும்? அந்த அந்த க்வெஸ்சன் கேக்குறாங்க ஒருத்தவங்க, நான் பதில் சொல்றேன் சார் அதுக்கு. அந்த பெண்ணின் தற்கொலைக்கு அவளது கணவனோ கணவரோ அல்லது உறவுக்காரரோ தூண்டுதல் தான் காரணம் என்று நீதிமன்றம் மே பிரிசியூம் அனுமானிக்கலாம். அனுமானித்து ஆக வேண்டும் என்றால் ஷல் பிரிசியூம், அனுமானிக்கலாம் என்றால் மே பிரிசியூம். இங்கே சொல்லப்பட்டிருக்க 113A இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட்ல சொல்லப்பட்டிருக்கின்ற 2LT, இந்த ஹராஸ்மெண்ட் வர சொல்லல, குரூயல்டி மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. இந்த குரூயல்டி என்பது ஐபிசியில 498A கீழே குரூயல்டிக்கு நம்ம என்ன மீனிங் கொடுக்குறோமோ, பொருள் கொள்றோமோ அதே பொருள் தான். ஷெல் ஹாவ் த சேம் மீனிங், எது 498A, அதுக்கு என்ன மீனிங் பண்ணணுமோ அதே தான் மீன் பண்ணணும். இந்த சட்டப்பிரிவு 1983 சேர்க்கப்பட்டது. 1983 சேர்க்கப்பட்டது இந்த சட்டத்திற்கு மே பிரிசியூம் தான், நாட் ஷெல் பிரிசியூம். மே பிரிசியூம் எடுக்கும் பொழுது வழக்கின் பிற சூழ்நிலைகளையும் கருத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்ப சொன்ன இந்த மூன்று விஷயங்களையும் சொன்ன வழக்கு தான் ஏஏஆர் 2014 சுப்ரீம் கோர்ட் பேஜ் நம்பர் 331. சார் ஒரு க்வெஸ்சன் போட்டாரு, ஆண்களுக்கு வருமா 306ல இறந்து போனா வருமா? அதுக்கான அத்தாரிட்டி, மனைவி கொடுமைப்படுத்தி கணவன் தற்கொலை செய்து கொண்டால் இந்த சட்டப்பிரிவு வராது.
மனைவி கொடுமைப்படுத்தி கணவன் தற்கொலை செய்து கொண்டால் இந்த சட்டப்பிரிவு வராது. இது சொன்ன கேஸ் தான் அல்கா கர்வல், அல்கா கர்வல், ALKA GRAVEL. ஸ்டேட் ஆஃப் மத்திய பிரதேஷ், ஸ்டேட் ஆஃப் மத்திய பிரதேஷ். 2000 கிரிமினல் லா ஜேர்னல், 2000 கிரிமினல் லா ஜேர்னல் பேஜ் நம்பர் 672. சில இந்த 113A தொடர்பான சில முக்கியமான வழக்குகளை பத்தி பார்த்தோம். இந்த சட்டப்பிரிவுக்கும் ரெட்ராஸ்பெக்டிவ் எஃபெக்ட் உண்டு. ரெட்ராஸ்பெக்டிவ் எஃபெக்ட் உண்டு என்று சொன்ன வழக்கு தான் சர்பால் சிங் இன்றி சர்பால் சிங் வெர்சஸ் குர்பஜன் சிங், சர்பால் சிங் வெர்சஸ் குர்பஜன் சிங், ஏஐஆர் 1990, ஏஐஆர் 1990 சுப்ரீம் கோர்ட் பேஜ் நம்பர் 209. இந்த சட்டப்பிரிவிற்கு முன்மேவு தன்மை உண்டு. இப்போ ஒரு கேஸ், ஒரு பெண் தற்கொலை செய்து இறந்திருக்கிறாள், ஆனா சார்ஜ் 302 என்றால் அந்த அக்யூஸ்டுக்கு ஃப்ரேம் பண்ணியிருக்க சார்ஜ் 302 ஐபிசி என்றால் இந்த 113A கீழ மே ப்ரிசியூம் பண்ண முடியாது. 302 இங்க மே ப்ரிசியூம், 113A அட்ராக்ட் ஆகாது என்று சொன்ன வழக்கு தான் மணி வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு, மணி வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு 2006 கிரிமினல் லா ஜேர்னல், 2006 கிரிமினல் லா ஜேர்னல் பேஜ் நம்பர் 1629. இந்த 113A குற்றத்தை சொல்லவில்லை, குற்றத்திற்கான அனுமானத்தை மட்டும்தான் சொல்லுது. என்ன அனுமானம் பண்ணலாம்? அந்த பெண் கணவன் அல்லது அவரது உறவினர்கள் தூண்டியதால் தான் தற்கொலை செய்து கொண்டார் என்று அனுமானிக்க முடியும். தற்கொலை சம்பவம் 7 ஆண்டுகளை கடந்த பிறகு நடந்திருந்தா, திருமணம் ஆகி 7 ஆண்டுகளுக்கு பின் நடந்திருந்தா இந்த சட்டப்பிரிவு பொருந்தாது. அதே போல மது அருந்திவிட்டு காலதாமதமாக வீட்டிற்கு வருவது மட்டுமே மனைவியை கொடுமைப்படுத்துவது ஆகாது. இந்த குரூயல்டி, குரூயல்டி அப்படின்ற வார்த்தை, குரூயல்டி என்ற வார்த்தை ஒரு ஹஸ்பண்ட், ஒரு கணவன் வந்து டெய்லி குடிச்சிட்டு வரான் அப்படிங்கிறதுக்காகவே அந்த பொண்ணு தற்கொலை பண்ணி செத்து பெறா, அது குரூயல்டி வருமா என்று கேட்டால் வராது. அதே போல ஒரு பெண்ணு கல்யாணம் ஆயிடுச்சு, 7 வருஷம் ஆயுள்ளதான் நோய்வாய்ப்பட்டு இறந்திருந்தால் இந்த சட்டப்பிரிவு அட்ராக்ட் ஆகாது. இந்த சொன்ன வழக்கு தான் ஸ்டேட் வெஸ் விஜயலா, விஜய் லால், VIJAYLAL விஜய் லால், 2016 கிரிமினல் லா ஜேர்னல் பேஜ் நம்பர் 256. இன்கிரீடியன்ஸ் என்ன, 113Bக்கு இன்கிரீடியன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெண் திருமணம் ஆயிருக்கணும், அது 7 ஆண்டுகளுக்குள் அவள் தற்கொலை செய்து கொண்டிருக்க வேண்டும், கணவன் அல்லது அவளது உறவினர்கள் யாரும் அவருக்கு கொடுமைப்படுத்தி இருக்கணும். கொடுமை ரொம்ப, குரூயல்டி ரொம்ப முக்கியம். 7 ஆண்டுக்குள்ள இருக்கணும், அந்த பெண்ணை கொடுமைப்படுத்தினாங்கிறதுக்கு எவிடன்ஸ் இருந்தாதான் இந்த 113A இன்வோக் பண்ண முடியும். அப்பதான் கோர்ட் மே ப்ரிசியூம் பண்ண முடியும். என்ன, அந்த கணவன் அல்லது கணவனோட உறவினரால் தூண்டுதலால் இந்த பொண்ணு சூசைட் பண்ணிக்கிச்சு அப்படின்னு கோர்ட் வந்து ப்ரிசியூம் பண்ண முடியும். இப்போ 306க்கு வருவோம். 306ல என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தா, இப்ப நான் சொல்ல போற வழக்குல என்ன சொல்றாங்க அப்படின்னா, டோன்ட் சீ த ரிசல்ட் அலோன், அந்த வழக்கின் அதாவது அந்த பெண்ணுடைய இறப்பின்
முடிவை மட்டும் பார்க்க கூடாது, இந்த பொண்ணு சூசைட் பண்ணிக்கிச்சு அப்படின்னு மட்டும் பார்க்க கூடாது. என்னத்தை பார்க்கணும் கோர்ட் என்றால், சீ த மென்ஸ் ரியா. இங்க ரொம்ப ரொம்ப முக்கியம், 306க்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், ப்ராசிக்யூஷன் ப்ரூவ் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். மென்ஸ் ரியா இருந்தது யாருக்கு? அந்த கணவன் அல்லது கணவனுடைய உறவினருக்கு. இந்த பெண் சூசைட் பண்ணிக்கணும், தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் என்ற குற்ற எண்ணம் இருந்திருக்க வேண்டும், மென்ஸ் ரியா இருந்திருக்கணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். மென்ஸ் ரியா இல்லைன்னு சொன்னா அந்த கேஸ் அடிபட்டு போயிடும், 306 வராது. யாருக்கு? கணவன் அல்லது கணவனோட உறவினருக்கு. அந்த பெண் சூசைட் பண்ணிக்கணும்ன்ற குற்ற எண்ணம் இருந்திருக்க வேண்டும். இதை சொன்ன வழக்கு தான் 2020 வால்யூம் 4 எம்எல்ஜே கிரிமினல் பேஜ் நம்பர் 220. இன்றி குருச்சரண் சிங் கேஸ். அதே போல மென்ஸ்ரியா அப்படின்னு சொன்ன ஏகப்பட்ட வழக்கு இருக்கு. இப்போ ஒரு கணவன் தனது மனைவிய, ரெண்டு பேருக்கு சண்டை வருது, கோபத்துல என்ன பண்றான், போய் செத்து தொலை அப்படின்னு திட்டுறான். அந்த பெண் உடனடியா போய் சூசைட் பண்ணிட்டு செத்துறான். அப்போ இது 306 கீழே வருமா என்றால் வராது. ஏனென்றால் இங்க மென்ஸ் ரியா இருக்கா அப்படின்னு பார்க்கணும். இதுல அவன் கோபத்துல செத்து தொலை அப்படின்னு சொன்ன வார்த்தை மென்ஸ் ரியால வராது என்று சொல்ல வழக்கு. இன்றி சுவாமி பிரகலதாஸ் 1995 SCC கிரிமினல் பேஜ் நம்பர் 943. இதே போல நிறைய வழக்கு வந்திருக்கு. கோ அண்ட் டை அப்படின்னு சொல்றதுனால 306 வராது என்பது தொடர்பா. அப்புறம் பாருங்க, ஒரு இந்த வழக்குல ஒரு நபர் அந்த பெண்ணை கால்கேல், நீ ஒரு கால்கேல் அப்படின்னு திட்டிடுறான். அந்த பொண்ணு உடனே அது மாதிரி திட்டதுனால போய் சூசைட் பண்ணிட்டு செத்து போயிடுது. இப்போ 306 வருமா என்றால் 306 வராது. கால்கேல்னு திட்டினதுக்கு அந்த பொண்ணு தற்கொலை செய்து கொண்டால் 306 வராது. இதை சொன்ன வழக்கு தான் இன்றி இந்திரஜித் 2020 வால்யூம் 1 எஸ்சிசி கிரிமினல் பேஜ் நம்பர் 136. திட்டுவது மட்டுமே போதாது, 306 வரணும்னு சொன்னா அங்கே மென்ஸ்ரியா இருக்கணும். இதுதான் பேஸ். அதே போல 113A இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் கீழே சொல்லப்பட்டுள்ள இங்க அந்த குரூயல்டியோட அந்த வழக்கின் பிற சூழ்நிலைகளை, ஹேவிங் ரிகார்ட் டு ஆல் அதர் சர்க்கம்ஸ்டன்ஸ் ஆஃப் த கேஸ், அதை பொருத்தி பார்க்க வேண்டும். இப்போ 306 இன்னொரு இப்போ ரீசெண்டாக வந்த 2020 இன்றி ராஜ்குமார் இது என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த வழக்க இந்த உங்களோட கிட்ட கையில ஒரு வழக்கு இருந்து அதை குவாஷ் பண்ணக்கூடிய சூழ்நிலை இருந்தா எந்தெந்த சூழ்நிலையில 306 கேஸ குவாஷ் பண்ண முடியும் அப்படின்னு சொன்ன வழக்கு தான் இப்ப நான் சொல்ற கேஸ். இன்றி ராஜ்குமார் 2020 வால்யூம் 3 எம்எல்ஜே கிரிமினல் பேஜ் நம்பர் 504. வென் கேன் பி குவாஷ்ட், 306க்கான தண்டனை. அடுத்தது 306க்கான தண்டனை 10 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை, மே எக்ஸ்டெண்டட் டு 10 இயர்ஸ் அண்ட் ஃபைன். 10 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை, அதோடு சேர்த்து அபராதமும் விதிக்க வேண்டும். இங்க அண்டுக்கும் ஒரு சட்டப்பிரிவுல பிளஸ் அப்படின்னு நான் சொல்றது அண்டை குறிக்கும். ஆர்
இதுவே எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன், 10 ஆண்டுகள் வரை அல்லது ஆர் ஃபைன் ஆர் போத் வித் போத் அப்படின்னு சொல்லியிருந்தா, ஒரு நபர் அந்த அக்யூஸ்ட் மேல சார்ஜ் ப்ரூவ் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா 10 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை கொடுக்கும் பொழுது அபராதம் விதித்தே ஆக வேண்டும் நீதிமன்றம். அதுதான் அண்டு ஃபைன் சொல்றோம். அதுவா ஆறா இருந்தா அது கோர்ட்டோட டிஸ்கிரிஷன் பவர், அவர் கொடுக்கலாம் கொடுக்காம போகலாம். இப்போது ஒரு க்வெஸ்சன், இது ஏற்கனவே நார்த்ல கேட்கப்பட்ட ஒரு க்வெஸ்சன், அதற்கான விடை இது வரைக்கும் கண்டுபிடிச்சதா தெரியல. சுகுமாரன் சார் வந்து ஜுடிஷியல் அகாடமியில கிளாஸ் எடுக்கும்போது கூட இத இந்த கேள்வியை டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் எக்ஸாம்ல கேட்டாங்க. அதாவது ஏங்கிற அக்யூஸ்ட், ஏங்கிற அக்யூஸ்ட் டி என்பவரை டிங்கிறவர்கிட்ட சொல்றாரு. என்ன சொல்றாரு? இன்னைக்கு இரவு 9 மணிக்குள்ள நீ தற்கொலை செய்து இறந்து விட்டால் டைரக்டா உடனடியா உனக்கு மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு. ஏ என்ன பண்றாருங்க, டிய சூசைட் பண்றதுக்கு அபேட்மெண்ட் இன்ஸ்டிகேட் பண்றாரு தற்கொலை செய்து கொள் என்று. ஆனா டி என்ன பண்றாரு, தற்கொலைக்கு முயற்சி செய்யறாரு, ஆனா அவர் சாகல பொழைச்சிடறாரு. இப்போ ஏ மீது என்ன சார்ஜ் பண்றது, என்ன குற்றம் வரும் என்று பார்க்கும் பொழுது ஐபிசியில இதுக்கு ஆன்சரே இல்லை. யாராவது இருந்தால் சொல்லலாம். இது தொடர்பாக நார்த் சுப்ரீம் கோர்ட்ல ஒரு கேஸ் இருக்குன்னு சார் சொன்னாங்க. அதுல என்ன டிசைட் பண்றாங்க, அந்த கேஸ்ல கூட என்ன டிசைட் பண்றாங்க அப்படின்னு பார்த்தா, அந்த வழக்குல 306 ரெட் வித் 511 அப்படின்னு போடுறாங்க, சார்ஜ் ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க அந்த சுப்ரீம் கோர்ட் கேஸ்ல. அந்த கேஸ்ல சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிடுது, இது 306 ரெட் வித் 511 அப்படின்ற ஒரு அஃபன்ஸ் வரவே முடியாது. 511 என்கிறதும் சாரி 306 ரெட் வித் 107 போடுறாங்க. சாரி 107 306 ரெட் வித் 107 சார்ஜ், 109 சார்ஜ் ஃப்ரேம் பண்றாங்க. அது மாதிரி வராது, வரத்துக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லி அந்த கேஸ் வந்து கிட்டல் ஆயிடுது. இப்போ 307க்கு போகலாம். அடுத்தது 306 முடிஞ்சிருச்சு. 307 நம்ம பார்க்க போற அடுத்த செக்ஷன் 307 அட்டெம்ப்ட் டு மர்டர், அட்டெம்ப்ட் டு கமிட் மர்டர், கொலை செய்ய முயற்சி செய்தல். ஒரு நபர் கொலை செய்ய முயற்சி செய்தல் என்றால் என்ன, அதற்கான தண்டனை என்ன அப்படிங்கறத 307 சொல்லுது. ஒருவர் தான் செய்யும் செயலால் மற்றொருவருக்கு மரணத்தை அநேகமாக விளைவிக்கும் என்று தெரிந்தே செய்கிறாரு, ஆனால் அங்கே கொலை அந்த செயல் கொலையில் முடியவில்லை என்றால் அது கொலை செய்ய முயற்சி செய்தல் குற்றமாக ஆகும். அதுதான் 307 சொல்லுது. அந்த அக்யூஸ்ட் வந்து தெரிந்தே இன்டென்ஷனோட நாலேஜோட அந்த செயலால் அவர் இறந்து போயிடுவார்னு தெரிஞ்சே செய்து அவர் பொழைச்சிட்டாருன்னா அது வந்து 307 அட்டெம்ப்ட் டு கமிட் மர்டர் ஆகும், கொலை செய்ய முயற்சி செய்தல் குற்றமாகும். இங்க நம்ம பேசிக்கா ஒரு விஷயத்த பார்க்கும் பொழுது இதை கொஞ்சம் ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். குற்றம், ஒரு செயல் குற்றமாக ஆக வேண்டும் என்றால், ஒரு நபர் குற்றத்தை செய்ய வேண்டும் என்றால் 4 படிநிலைகள் இருக்கு, 4 ஸ்டேஜஸ். அந்த 4 ஸ்டேஜ்னு பாத்தீங்கன்னா இன்டென்ஷன் 4 படிநிலையில முதல் படிநிலை இன்டென்ஷன், முதல்ல அவருக்கு அந்த குற்றம் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் தோன்றும். அடுத்தது அந்த குற்றம் செய்வதற்காக அவர் ப்ரிப்பரேஷன் செய்கிறார், ஆயத்தப்படுத்திக் கொள்கிறார், ஆயத்தப்படுத்துறார்.
ப்ரிப்பரேஷன். அதுக்கப்புறம் அவர் நாலாவது ஸ்டேஜ் கமிஷன், மூணாவது ஸ்டேஜ் தான் அட்டெம்ப்ட். அந்த நபர் இன்டென்ஷனோட ப்ரிப்பரேஷன் பண்ணி, இந்த இன்டென்ஷன் ப்ரிப்பரேஷன் ஸ்டேஜ் ரெண்டு ஸ்டேஜ் இருக்கு பாருங்க, அது வந்து குற்றமாக கருதப்படாது. ப்ரிப்பரேஷனுங்கிறது மூன்று சூழ்நிலைகளில் குற்றமாகும். அது பார்த்தீங்கன்னா ஐபிசி சாப்டர் 6, 12 and 8 வரக்கூடிய சில சூழ்நிலைகளில் ப்ரிப்பரேஷனே குற்றம், பொதுவாக ப்ரிப்பரேஷன் குற்றம் கிடையாது. அவர் அந்த குற்ற செயலை செய்கிறார், அங்கே அந்த செயல் தோல்வி உற்றால் அது அட்டெம்ப்ட். அந்த செயல் வெற்றி அடைந்து விட்டால் கமிஷன், செயல் முற்றுப்பட்டு விட்டது, அது குற்றமாக மாறுகிறது. இங்க இந்த அட்டெம்ப்ட் அப்படிங்கிறது ஒருத்தர் ஒரு நபரை கொலை செய்வதற்காக ஒரு செயலை செய்கிறாரு, மர்டர் பண்ணணும்னு ஒரு செயல் செய்கிறாரு, ஆனால் அது தோல்வியில் முடிந்து விடுகிறது என்றால் அது கொலைக்கான முயற்சி ஆகும். 307 இதற்கான தண்டனை என்ன? இந்த தண்டனையை இரண்டு விதமாக பிரிக்கிறாங்க. 307 தண்டனையை இரண்டு விதமாக பிரிக்கிறாங்க. ஒன்று, அவர் செய்த செயலால் யாருக்கு, யாரை கொலை செய்ய வேண்டும் என்று அந்த எதிரி செய்த செயலால் அந்த பாதிக்கப்பட்ட நபருக்கு காயம் ஏற்பட்டு இருந்தால் ஒரு தண்டனை, காயம் ஏற்படவில்லை என்றால் ஒரு தண்டனை. பட் இங்கே காயம் எதுவும் ஏற்படவில்லை, கொலை முயற்சி மட்டும் செயல் தான் இருக்கு. இவர் செஞ்ச முயற்சியால் அவர் காயம் ஏற்படவில்லை என்றால் அவருக்கு 10 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை, அதோடு அபராதம். இந்த அட்டெம்ப்டில் அந்த நபருக்கு காயம் ஏற்பட்டிருந்தால் ஆயுள் தண்டனை அல்லது 10 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை, அதோடு சேர்த்து அபராதமும் விதிக்க வேண்டும். இப்போ சப்செக்ஷன் 1 இதுல இன்னொரு விஷயம் சொல்றாங்க. 307 எக்ஸ்பிளனேஷன், சாரி சப்செக்ஷன் எல்லாம் கிடையாது, 307 ஒரு ப்ரொவிசோ மாதிரி கொடுத்துருக்கு, அட்டெம்ப்ட் பை லைஃப் கன்விக்ட் அப்படின்ற தலைப்புல இன்னொரு பேராவா இருக்கு. இது இன்னொரு பேரா என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு நபர் ஏற்கனவே குற்றம் செய்து ஆயுள் தண்டனை அனுபவித்து வந்து கொண்டிருந்தால் அவருக்கு என்ன தண்டனை? அவருக்கு மரண தண்டனை கூட கொடுக்கலாம். அவர் ஏற்கனவே லைஃப் இம்ப்ரெஸ்மெண்ட் அனுபவிச்சுட்டு வரதான் இருக்கணும். அவர் அந்த 307 காயம் ஏற்படுத்தி இருந்தால் பி பனிஷ்ட் வித் டெத், அதுதான் சொல்றாங்க, மரண தண்டனை கொடுக்கலாம் கொடுங்காயம் ஏற்படுத்தி இருந்தால். இப்போ நான் ஏற்கனவே என்னோட கிளாஸ்ல சொல்லியிருக்கேன், இந்த எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணக்கூடியவங்க ஐபிசியில் மோஸ்ட்டாக நம்ம வந்து அதிகமாக கவனம் செலுத்த வேண்டிய இடம் எக்ஸ்பிளனேஷன், இல்லஸ்ட்ரேஷன், எக்ஸாம்பிள், எக்ஸப்ஷன், இதில் தான் கான்சன்ட்ரேட் பண்ணணும். ஏன்னா அதுலேருந்து தான் இந்த ப்ரிலிமினரி எக்ஸாமுக்கான கொஷின்ஸை ஃப்ரேம் பண்ணுறாங்க. அதன்படி பார்க்கும்போது இங்கே 4 இல்லஸ்ட்ரேஷன் கொடுத்துருக்காங்க. 307 4 இல்லஸ்ட்ரேஷன், இந்த 4 இல்லஸ்ட்ரேஷனும் நம்ம அங்கே என்ன சொல்லியிருக்காங்களோ அதை அப்படியே நம்ம மனசில் வாங்கி கொண்டா இதிலேருந்து தான் கொஷினே வருது. இதையே அப்படியே கொஷினாக மாற்றி கொடுக்குறாங்க சில நேரத்தில் பாருங்க. இல்லஸ்ட்ரேஷன் 1, ஏ என்பவர் இசட் என்பவரை உள்நோக்கத்துடன் கொலை செய்ய வேண்டும் என்ற உள்நோக்கத்துடன், மர்டர் பண்ணணும் கொலை செய்யணும் அப்படின்ற எண்ணத்தோட அவரை நோக்கி சுடுறார். ஆனால் அந்த அவர் செய்த செயலால் சுட்டதுனால அவர் செத்து போயிருந்தா அது மர்டர் ஆயிருக்கும். அதுவே இசட் சாகவில்லை என்றால் அது ஏ இஸ் லைபிள் டு பனிஷ்ட் அண்டர் திஸ் 307 வரும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஏ என்ன பண்றாரு, இசட்டை துப்பாக்கி எடுத்து சுடுறாரு, இசட் மேல காயம்பட்டு இறந்திருந்தால் அது மர்டர், 302 வந்துடும். அப்படி அவர் சாகவில்லை என்றால் 307
அதான் சொல்றாங்க. இங்க அவர் மேல குண்டு பட்டிருந்தாலும் படலைனாலும் இங்கே 307 வரும். அடுத்தது பி, ஏங்கிற அக்யூஸ்ட் உட்கருத்துடன் ஒரு குழந்தை சாக வேண்டும், பச்சிலம் குழந்தை சாகணும் அப்படின்ற எண்ணத்தோட மனித நடமாட்டமே இல்லாத ஒரு இடத்தில் கொண்டு போய் விட்டுட்டு வந்துடுறாரு. அந்த குழந்தை இறந்து போயிட்டா அது மாடர்ல வந்துடும். அதுவே அந்த குழந்தை பிழைத்து வந்துட்டு விட்டா இங்க அந்த அக்யூஸ்ட் 307 கொலை முயற்சி குற்றம் செய்ததாக, கொலை செய்ய முயற்சி செய்ததாக அவர் பேர் அவருக்கு தண்டனை வழங்கப்படும். அடுத்தது சி. சி என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இசட் என்பவரை கொலை செய்ய வேண்டும் என்ற உட்கருத்துடன் ஏ, ஏ என்ன பண்றாரு, இசட்டை கொலை பண்ணணும் அப்படின்ற இன்டென்ஷனோட கடைக்கு போய் ஒரு துப்பாக்கியை வாங்குறாரு. இப்போ இது என்ன ஸ்டேஜ் நான் சொன்னதுலன்னு பாத்தீங்கன்னா, இன்டென்ஷனை தாண்டி ப்ரிப்பரேஷனுக்கு வந்துருது. துப்பாக்கியை வாங்குறாரு, இங்கே ப்ரிப்பரேஷன் ஸ்டேஜ். இது குற்றமா என்று கேட்டால் குற்றம் கிடையாது. இதை நான் சொல்லல, ஐபிசில இல்லஸ்ட்ரேஷன்ல இருக்கு. அப்புறம் இசட்டை நோக்கி அவர் என்ன பண்றாரு, ஏ அந்த துப்பாக்கியை எடுத்து இசட்டை நோக்கி குறிவைக்கிறாரு. இப்போ அந்த ஏ ஏதாவது குற்றம் செய்திருக்கிறார் என்றால் இல்ல. சாரி, அந்த ஏங்கிறவரு இசட்டை நோக்கி துப்பாக்கியை வை பார்த்து சுடுவதற்காக குறிவைக்கிறார். இப்போ இந்த 307 கிலோ வருமானு கேட்டா வரும். இசட்டுக்கு காயம் விளைவித்திருந்தா அது இரண்டாவது பேரால வரும், காயம் ஏற்படுத்தின குற்றம். அப்படி இல்லை என்று சொன்னால் அது வந்து 10 ஆண்டுகள் வரை சிறை தண்டனையில வந்துடும். இப்போ டி, இங்க ஏங்கிற அக்யூஸ்ட் என்ன பண்றாரு, இசட் என்ற நபரை கொலை செய்ய வேண்டும் அல்லது அவருக்கு மரணத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற உட்கருத்துடன் ஏ என்ன பண்றாரு, கடைக்கு போய் பாய்சன் வாங்குறார், விஷத்தை வாங்குறார். ஏ என்ன பண்றாரு, வாங்குறாரு. இங்க குற்றமான்னு கேட்டா எந்த குற்றமும் இல்லை, விஷத்தை வாங்குறது குற்றம் கிடையாது. இது ப்ரிப்பரேஷன் ஸ்டேஜ் தான். அடுத்தது இந்த ஏ என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த இசட் சாப்பிடக்கூடிய உணவுல அந்த இசத்தை கலக்கிறார். இப்போ இசட் குற்றம் செய்தாரா என்றால் இல்லை. சாரி, ஏ குற்றம் செய்தாரா என்றால் இல்லை. 307 வருமா வராது, இது அட்டெம்ப்ட் ஸ்டேஜான்னு கேட்டா இல்லை. அதுதான் இல்லஸ்ட்ரேஷன் டி சொல்லுது வருது. எப்போ அது வந்து 307 வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த விஷம் கலந்த சாப்பாட்டை இசட் சாப்பிடக்கூட மேஜையில கொண்டு போய் வச்சா அது 307 அட்டெம்ப்ட்ல வந்துடும். அது மட்டும் சொல்லலை, இன் அவர் அந்த இசட் சாப்பிடுவதற்காக அவருடைய வே கொண்டு போய் வைக்கக்கூடிய அந்த வேலையா கையில கொண்டு போய் கொடுத்துட்டா அது வந்து 307 அட்டெம்ப்ட்ல வந்துடும். இதுதான் 307 சொல்லுது. இருக்கக்கூடிய 4 இலஸ்ட்ரேஷனும் சொல்லுது. 307 முடிஞ்சிருச்சு. 308 அட்டெம்ப்ட் டு கமிட் கல்பபிள் ஹோமிசைட். அட்டெம்ப்ட் டு கமிட் மர்டர் மாதிரிதான், கல்பபிள் ஹோமிசைட் குற்றத்தை செய்ய முயற்சி செய்தால், மரணம் விளைவிக்கும் குற்றத்தை செய்ய முயற்சி செய்தால் அதற்கான தண்டனை. காயம் விளைவிக்கவில்லை என்றால், அதாவது பாதிக்கப்பட்ட நபர் காயம் ஏற்படவில்லை என்று சொன்னால் 3 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை, 3 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை அல்லது அபராதம் அல்லது இரண்டும் சேர்த்து. அதுவே காயம் ஏற்படுத்தி இருந்தால் 7 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை அல்லது அபராதம் அல்லது இரண்டும் சேர்த்து. இப்போ நம்ம பார்க்க போற வேண்டிய மிக முக்கியமான செக்ஷன்,
309 attempt to commit suicide ஒருவர் தற்கொலை செய்து கொள்ள முயற்சி செய்தால் தற்கொலை செய்துட்டா குற்றமா அப்படின்னு கேட்டா குற்றமே கிடையாது அவர் தண்டனை கொடுக்க முடியாது ஏன்னா அவர் ஏற்கனவே செத்து போறார் தற்கொலை செய்ய தற்கொலை செய்ய முயற்சி செய்யறாரு தற்கொலைக்கு முயற்சி செய்யறாரு இங்கே வந்து கமிஷன் அதாவது அவர் நினைத்த குற்றம் நடைபெறவில்லை தோற்றுவிட்டா அது அட்டம்ப்ட் அதுதான் இங்க அட்டம்ப்ட் டு கமிட் சூசைட் ஒரு நபர் தற்கொலை செய்கிறாரு அவர் பொழைச்சிட்டாருன்னு சொன்னா அவருக்கு தண்டனை உண்டு செல்ஃப் கில்லிங் தன்னைத்தானே கொள்வது அப்படின்னு சொல்லலாம் இந்த செக்ஷன் ஏன் முக்கியமானதுன்னு சொன்னா அது நிறைய டிஸ்கஷன் நடந்திருக்கு கரண்ட்ல வரைக்கும் ஆர்டிகல் 21 நமக்கு தெரியும் இந்திய அரசியலமைப்பு சட்டம் உறுப்பு 21 வாழ்வதற்கான உரிமை வாழ்வதற்கான உரிமையை கொடுக்கிறது சட்டம் வாழ்வதற்கான உரிமையை கொடுக்கும் பொழுது சாவினை அந்த வாழ்வது வாழ்கிறதற்கான உரிமை என்பது சாவினையும் உள்ளடக்கும் என்று சில கேஸ்ல ஏற்கனவே ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கு அப்படி ஒரு ஆர்குமெண்ட்டும் எடுத்து வச்சாங்க இன்றி ரத்தினம் 1994 எஸ்இசி கிரிமினல் பேஜ் நம்பர் 740 740 எஸ்இசி கிரிமினல் 740 ரெண்டு நீதிபதிகள் பெஞ்ச் தீர்ப்பு இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா 309 செக்ஷன் 309 ஐபிசி என்பது ஆர்டிகல் 21 சேர்த்து பார்க்கும் பொழுது ஆர்டிகல் 21 மீன் பண்ணி பார்க்கும் பொழுது இது அன்கான்ஸ்டிடியூஷன் என்று திருப்பி சொல்லிடுறாங்க 309 அன்கான்ஸ்டிடியூஷன் இந்த செக்ஷனே அரசியலமைப்பு சட்டத்திற்கு முரணானது அப்படின்னு சொல்றாங்க விரோதமானது அப்படின்னு சொல்லிடுறாங்க இது 1994 கொடுக்கப்பட்ட தீர்ப்பு அடுத்தது 1996 திருப்பியும் 5 நீதிபதிகள் கான்ஸ்டிடியூஷன் பெஞ்ச் 5 நீதிபதிகள் அமர்வு என்றால் அது அரசியலமைப்பு அமர்வு கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்ச் என்று சொல்வார்கள் இங்கே கியான்குமார் இன்றி கியான்குமார் அந்த வழக்குல தான் 1996 1996 எஸ்இசி கிரிமினல் பேஜ் நம்பர் 374 1996 எஸ்இசி கிரிமினல் பேஜ் நம்பர் 374 இந்த தீர்ப்புல அதே ஆர்டிகல் 21 கொண்டே இந்த 1994 இந்த ரத்தினம் அப்படின்ற வழக்குல சொன்ன தீர்ப்பு ஓவர் ரூல் ஆயிடுது 309 ஐபிசி கான்ஸ்டிடியூஷனல் தான் படிதான் உள்ளது அரசியலமைப்பு சட்டத்தை மீறவில்லை அரசியலமைப்பு சட்டத்திற்கு உட்பட்டு தான் இருக்கு இங்கே ஒருவர் தற்கொலை செய்து கொண்டால் அது குற்றம் தான் அப்படின்னு சொல்லுது இப்போ கரண்ட் லாவும் அதான் கரண்ட் பொசிஷன் ஆஃப் லாவும் அதான் இதற்கான தண்டனை அட்டெம்ப்ட் டு கமிட் சூசைட் செய்து கொண்டால் அதற்கான தண்டனை ஓர் ஆண்டுகள் வரை சிறை தண்டனை ஓர் ஆண்டுகள் வரை சிறை தண்டனை அல்லது அபராதம் அல்லது இரண்டும் சேர்த்து இந்த அஃபென்ஸ் காக்னிசபிள் வெயிலபிள் காக்னிசபிள் வெயிலபிள் நான் காம்பவுண்டபிள் ட்ரைபல் பை எனி மேஜிஸ்ட்ரேட் இந்த வழக்கு மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல தான் நடக்கும் வெயிலபிள் அஃபன்ஸ் தான் காக்னிசபிள் அஃபன்ஸ் இந்த டேகால் ஆயிடுச்சு கண்டினியூ பண்ணலாமா இல்ல இதோட ஸ்டாப் பண்ணணுமா இந்த 309 இன்னும் ஒரு 3 வழக்குகள் 2 வழக்குகளை நம்ம பார்க்கணும்
அதோடு சேர்த்து சில விஷயங்களையும் பார்க்க வேண்டியிருக்கு. சார் சார் எட்டே காலாச்சு முடிக்கலாமா இல்ல எட்டரை வரைக்கும் கண்டினியூ பண்ணலாமா? என்பது ஒரு நபர் தன்னைத்தானே கொலை செய்து கொள்ளுதல் அல்லது தனக்குத்தானே மரணத்தை ஏற்படுத்தி கொள்ளுதல் குற்றமாகும். இப்போ இந்த வழக்கு இந்த செக்ஷனோடு தொடர்புடைய மிக முக்கியமான வழக்கு. இன்றி அருணா சென்பக் இந்த அருணா சென்பக் என்பவங்க வந்து ஒரு நர்ஸ், ஒரு ஹாஸ்பிட்டல்ல நர்ஸா இருக்கிறாங்க. அவங்க அந்த ஹாஸ்பிட்டல்லையே சேர்ந்த ஒரு வார்டு பாயால ரேப் செய்யப்பட்டு அந்த ரேப் அந்த குற்றத்துல அவங்களுக்கு அந்த குற்றத்தால் பாதிக்கப்பட்டு அவர்கள் கோமா ஸ்டேஜுக்கு போயிடுறாங்க. அருணா சம்ப கேஸ் ரொம்ப ஃபேமஸ் கேஸ். இதை சொல்லி கூட நமக்கு கேஸ் நமக்கு வந்து ப்ராப்ளமா கேட்கலாம் அல்லது கொஸ்டின் கேட்கலாம். மும்பையை சேர்ந்த அவங்க வந்து ஒரு மும்பையை சேர்ந்த ஒரு நர்ஸ், அதே ஹாஸ்பிட்டல்ல வேலை செய்த ஒரு வார்டு பாய் அவரை ரேப் பண்ணதுனால அவங்க அதனால் பாதிக்கப்பட்டு கோமால இருக்காங்க. கோமால எத்தனை வருஷமா இருக்காங்க பார்த்தீங்கன்னா 42 வருஷம். அவங்களோட 42 வருஷமும் அந்த அதே ஹாஸ்பிட்டல்ல கோமால இருக்க வச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு அவங்க மேல கேர் எடுத்துக்கிறதுக்கு காரணம் அவங்க அந்த அவங்களோட ப்ரொஃபஷன் நர்சிங் ப்ரொஃபஷனா அவ்வளோ லவ் பண்ணி செஞ்சிருக்காங்க. அதோடு மட்டுமல்லாம அவங்களோட சேவை பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு அவங்களோட அர்ப்பணிப்பு இருந்ததுனால தான் அவங்க கோமா ஸ்டேஜில் இருந்து கூட 42 வருஷம் அவங்கள பராமரிச்சுட்டு வந்திருக்காங்க அதே ஹாஸ்பிட்டல். இப்போ இந்த வழக்குல இந்த அருணா சம்பக் அப்படின்ற வழக்கு பிறகு பாருங்க, அது 2011 Volume 2 SEC கிரிமினல் பேஜ் நம்பர் 294 அருணா சம்பக் கேஸ். 2011 Volume 2 SEC கிரிமினல் பேஜ் நம்பர் 294. இந்த கேஸ்ல என்ன சொல்றாங்க, அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கு கருணை கொலை செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க, மனு போடுறாங்க. இப்போ ஒரு நபரை கருணை கொலை செய்யறது என்பது 309 கீழ குற்றமாக வரும் அப்படின்னு பாதிக்கிறாங்க. அதோட சேர்த்து பார்க்கணும் அதனால. ஆனா நீதிமன்றம் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா அவங்களை கருணை கொலை செய்வதை அனுமதிக்கல. ஆனா கோர்ட் என்ன சொல்லுது பாத்தீங்கன்னா, சுப்ரீம் கோர்ட்டு டைம் ஹாஸ் கம் டு டெலிட் செக்ஷன் 309 IPC அப்படின்னு சொல்றாங்க. 2011 வருஷம் ரொம்ப முக்கியம். 2011 ரைட் டைம் ஹாஸ் கம் டு டெலிட் 309 IPC. சரியான நேரம் வந்தது எதுக்கு 309 செக்ஷனை டெலிட் பண்றதுக்கு அப்படின்னு தீர்ப்பு பண்றாங்க. ஆனா அங்கே அந்த அருணா சம்பக்கு வந்து அவங்களுக்கு வந்து கருணை கொலை அனுமதிக்கப்படலை. ஆனா அவங்க 42 வருஷம் கழிச்சு இயற்கையான முறையிலேயே மரணம் அடைஞ்சாங்க. 25 வருஷம் அவங்களுக்கு இந்த அருணா சம்பக்கு 25 வயசான பொழுது அவங்க அந்த பாதிக்கப்பட்டு கோமா ஸ்டேஜுக்கு போனவங்க. அந்த அருணா சம்பக்கு 66 வயசு ஆன பொழுதுதான் அவங்க இறந்து போறாங்க. 42 வருஷம் அந்த பெட்லயே இருக்காங்க. இந்த வழக்கு ஏன் முக்கியம்னா, இதுக்கு அடுத்து பார்க்க போறவங்களுக்கு இன்றி காமன் காஸ் கேஸ் case 2014 டிசைட் செய்யப்படுகிறது. 2014 volume 2
எஸ்இசி கிரிமினல் பேஜ் நம்பர் 557. இந்த தீர்ப்புல மூன்று நீதிபதிகள் அமர்ந்து ஃபுல் பெஞ்ச் தீர்ப்பு சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, யூத்தனேஷியா அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதே வழக்கு இன்றி காமன் காஸ் கேஸ் தான். 2018ல அஞ்சு நீதிபதிகள் கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்ச் டிசைட் பண்றாங்க. 2018 வால்யூம் 1 கிரைம்ஸ், 2018 வால்யூம் 1 கிரைம்ஸ் பேஜ் நம்பர் 184 சுப்ரீம் கோர்ட். இங்கதான் முக்கியமான இந்த யூத்தனேஷியால ஒரு கிளாசிபிகேஷன் பண்றாங்க. என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா, ரெண்டு விதமாக பிரிக்கிறாங்க யூத்தனேஷியாவை. ஆக்டிவ் யூத்தனேஷியா, பாசிவ் யூத்தனேஷியா. இது தொடர்பா இப்போ ரீசெண்டா நடந்த டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜஸ் எக்ஸாம்ல கேட்டாங்க கேள்வி, எது அனுமதிக்கக்கூடியது, ஆக்டிவ் யூத்தனேஷியாவா பாசிவ் யூத்தனேஷியாவா அப்படின்னு தான் நான் எனக்கு ஞாபகம் இருக்கிற வரைக்கும் நான் நினைக்கிறேன். இதை பத்திய கேள்விதான் இந்த இப்போ நடந்த 2020ல் நடந்த டிஜே எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்வி. இப்போ இந்த வழக்குல என்ன டிசைட் பண்ணாங்க அப்படின்னா, யூத்தனேஷியாவை இரண்டு வகையாக பிரிக்கலாம். ஒன்னு பாசிவ் யூத்தனேஷியா, இன்னொன்னு ஆக்டிவ் யூத்தனேஷியா. பாசிவ் யூத்தனேஷியா என்றால் அந்த நபர் யாருக்கு கருணை குறைவு அளிக்கணும்னு நினைக்கிறோமோ அந்த நபருக்கு உயிரோட இருக்கிறதுக்காக சில சப்ளிமெண்ட்டை மெடிக்கலா செஞ்சுட்டு இருக்காங்க பாருங்க. அந்த நபர் அந்த சப்ளிமெண்ட்டை நிறுத்திட்டா இறந்துருவாங்க. அப்படி அந்த சப்ளிமெண்ட்டை நிறுத்துறது பேரு தான் பாசிவ் யூத்தனேஷியா. அந்த நபர் உயிரோடு வாழ்வதற்கு என்னென்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்களோ அதை செய்யாமல் நிறுத்திவிட்டா அது பாசிவ் யூத்தனேஷியா. இன்னொன்னு ஆக்டிவ் யூத்தனேஷியா. ஆக்டிவ் யூத்தனேஷியா அப்படின்னா அந்த நபருக்கு ஏதாவது ஒன்றை கொடுத்து அவங்களுக்கு மரணத்தை ஏற்படுத்தும். அந்த நபருக்கு செய்ய வேண்டிய விஷயத்தை கொடுக்காமல் விட்டுவிட்டால் அந்த நபர் இறந்து போயிடுவாங்க. அது பாசிவ் யூத்தனேஷியா. ஆக்டிவ் யூத்தனேஷியானா ஒரு விஷம் அது மாதிரி ஏதாவது பொருள் கொடுத்தாதான் அவங்க சாவாங்க, அது மாதிரி செய்து ஒருத்தருக்கு மரணம் ஏற்படுத்துது. இந்த காமன் காஸ் கேஸ்ல என்ன டிசைட் பண்றாங்க அப்படின்னு பார்த்தா, இந்த ஃபைவ் ஜட்ஜஸ் கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்ச் என்ன டிசைட் பண்றாங்க அப்படின்னா, பாசிவ் யூத்தனேஷியா அனுமதிக்கக்கூடியது, பாசிவ் யூத்தனேஷியாவை அனுமதிக்கலாம், ஆனால் ஆக்டிவ் யூத்தனேஷியாவை அனுமதிக்க முடியாது, அதற்கு சட்டம் அங்கீகாரம் கொடுக்கல அப்படின்னு தீர்ப்பு சொல்லிடுறாங்க. இப்போ பாசிவ் யூத்தனேஷியா செயல்பாட்டில் உள்ளது, அது சட்டப்படியானது தான் அப்படின்னு சொல்லி தீர்ப்பு சொன்னதுதான் இந்த காமன் காஸ் கேஸ் 2018. ஏன் ரொம்ப முக்கியம், இதுல அஞ்சு ஜட்ஜு ஃபுல் பெஞ்சு, சாரி கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்ச் அஞ்சு ஜட்ஜு கொடுத்தது 2018ல. 2014ல மூணு ஜட்ஜஸ் கொடுத்த தீர்ப்பை தான் அஞ்சு ஜட்ஜி உட்காந்து அதை மாத்துறாங்க. இது இந்த 309 தொடர்பா இன்னொரு இது ரிப்போர்ட் ஆயிருக்கான்னு தெரியல. இப்போ 2021 தினத்தந்தியில வந்தது, 19/2/2021 ஜஸ்டிஸ் என் ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் கொடுத்த தீர்ப்பு. என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தா, ஒரு இலங்கை அகதி ஒருத்தர் அகதிகள் முகாமில் சில பிரச்சனைகள் தொடர்பாக அவருக்கு நியாயம் வேண்டும் என்று கேட்டு போராட்டம் செய்கிறார். என்ன போராட்டம்னா உண்ணாவிரத போராட்டம் செய்கிறார். அந்த உண்ணாவிரத போராட்டம் செய்த அந்த நபர் மீது 309 கீழே கேஸ் போடுறாங்க. இந்த உண்ணாவிரதம் இருப்பது என்பது 309 கீழே குற்றத்தில் வராது, தற்கொலை செய்து கொள்ள முயற்சி செய்த குற்றத்தில் வராது என்று சொல்லி அந்த கேஸ க்ளோஸ் பண்ணிடுறாங்க. ஸோ உண்ணாவிரதம் இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது என்னன்னா,
உண்ணாவிரத போராட்டம் செய்யறது வந்து 309 கீழ கேஸ் போட முடியாது. அதே போல இன்னொரு வழக்கு மணிமாறன் என்ட்ரி மணிமாறன். இந்த கேஸ்ல பாத்தீங்கன்னா இது 306 ஓட உள்ள கேஸ். ஒரு பெண் அடிக்கடி தற்கொலை செய்து கொள்வதாக, ஒரு மனைவி மனைவி தற்கொலை செய்து போவதாக நாடகம் ஆடிட்டே இருக்காங்க. அப்போ ஒரு நாள் திடீர்னு தற்கொலை பண்ணிக்கிறாங்க என்றால் 306 வருமா என்றால் வராது. மணிமாறன் 2021 எம்எல்ஜே கிரிமினல் 2021 வால்யூம் 1 2021 வால்யூம் 1 எம்எல்ஜே கிரிமினல் பேஜ் நம்பர் 187. மணிமாறன் இந்த கேஸ்ல என்ன சொல்றாங்க, அந்த பெண்ணை எப்படி நம்புறது அப்படின்னு கேக்குறாங்க. ஹவு ஷி கேன் பி பிலீவ், அடிக்கடி நான் தற்கொலை செய்து போறேன்னு சொல்லி மிரட்டி நாடகம் ஆடிட்டு இருந்த ஒரு பெண் தற்கொலை செய்து கொண்டால் அது 306 கிலோ வராது அப்படின்னு சொல்றாங்க.